வங்கக்கடலில், அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வுநிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கிறது. இது வரும் 12ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்தில் நீடித்துக் கொண்டு மெல்ல தீவிரமடையும். 12ஆம் தேதி வாக்கில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி 13ஆம் தேதி புயலாக மாறி 14ஆம் தேதி அதாவது தீவிர அதிதீவிர புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இது பெயர் பட்டியலில் பெத்தாய் என்று பெயரிடப்படும். இந்த பெத்தாய் புயல் வரும் நாட்களிலே அதாவது நகர்வை கணக்கிட்டால் அது தமிழகத்தை நோக்கி வரவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திர கடற்பகுதி அதிக அதாவது குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை, அதாவது வடக்கு ஆந்திரா குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் தெற்கு ஆந்திரா கூட ஓரளவு வெப்பநிலை இருக்கிறது. இது ஒடிசாவிற்கோ மியான்மருக்கோ செல்ல வாய்ப்பே இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிற்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட நாகப்பட்டினம் அல்லது கடலூர், காரைக்கால், புதுச்சேரி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஏதேனும் இந்த மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் வரும் 15ஆம் தேதி மதியம் அல்லது மாலை, 15ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் அல்லது மாலை கஜா புயலின் வேகத்திலேயே அது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது சொல்ல நானே அச்சப்படுகிறேன். தயவுசெய்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம். பிரார்த்திப்போம், மழையை மட்டும் கொடுக்கட்டும், நிறைய மழையை கொடுக்கட்டும், காற்று வேண்டாம் என பிரார்த்திப்போம். நானும் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுதைக்கு பார்க்கும் பொழுது இது எந்த மாவட்டத்தில் கரையை கடக்கும் என்று ஓரிரு நாட்களிலேயே தெரிய வரும். நிச்சயமாக அந்த இடத்தை கணித்து விடலாம். அந்த இடத்தை சொன்ன பிறகு அந்த இடத்தில் உள்ளவர்கள் மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் போதும். ஒட்டுமொத்த அந்த வடதமிழக அதாவது நாகப்பட்டினம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோர மக்கள் உன்னிப்பாக கவனித்து வாருங்கள். அதற்கு ஏற்றபடி நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.